வெரி குட் மார்னிங். இந்த வருஷம் அகாடமிக் இயர் 2024க்கான அட்மிட் கார்டு ஃபங்க்ஷன் வந்து நடந்தது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக தாஜ் ஹோட்டலோட ஹெச்ஆர் அண்டு ஆசிக்ஸோட ஹெச்ஆர் இவங்கெலாம் வந்திருந்தாங்க. அதை விட ப்ரௌடான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னோடய இங்கே அமிர்தாவில் படித்த என்னோடய மாணவர்கள் சக்ஸஸ்ஃபுல் செஃப் மிஸ்டர் மனோஜ் பிரபாகர் அண்டு கத்தார்லேருந்து வந்திருக்கக்கூடிய மிஸ் ரம்யா அண்டு ஆந்திராலேருந்து வந்திருக்கக்கூடிய செஃப் ஹரீஷ் அண்ட் தென் சவுதி அரேபியாவிலேருந்து வந்திருக்க மிஸ்டர் குஹன், இவங்க எல்லாமே இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸாக இருக்காங்க. இது வந்து என்னுடைய ப்ரௌடு மூமெண்ட். ஏன்னா இங்கேயே படித்து இங்கேயே இந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ரெண்டாவது, இவங்க தான் ரோல் மாடல். இன்றைக்கி வந்திருக்க மாணவர்கள் பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்தியா முழுவதும் இந்த வருஷம் நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. அருணாச்சல் பிரதேஷ், ஆந்திரா, கேரளா, கொல்கத்தா, தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து மாணவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவில் அடுத்த வாரம் ஃப்ரான்ஸுக்கு கிளம்பக்கூடிய 2 மாணவர்களுக்கு அவர்களுடைய ஆஃபர் லெட்டர் மற்றும் அதுக்கான விசா வந்து வழங்கப்பட்டது. அதுக்கு அடுத்த வாரம் மலேசியாவுக்கு ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் விஷயமாக போகிறாங்க, அதுக்கான ஆஃபர் லெட்டரும் இந்த விழாவில் வழங்கப்பட்டது. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமிர்தா மூலமாக கிடைக்கும் என்பதை நான் உறுதியாக கூறுறேன். தேங்க்யூ. நீங்கள் கன்ஃபார்ம் சார், பிகாஸ் என்னென்னா இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஜாப் இல்லை அப்படின்றது கிடையாது. ஏன்னா உங்கள் கண்ணு முன்னாடியே சாதனையாளர்கள் என்னோடய மாணவர்கள் வந்து இருக்காங்க. நீங்கள் அதாவது இப்போ இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்கு வந்து வேலைவாய்ப்பு நிறைய இருக்குது, பட் எங்களால் கொடுக்க முடியல. அந்தளவுக்கு வந்து வேலைவாய்ப்பு இந்த துறையில் இருக்குது. உலக சுற்றுலாத்துறை வந்து 2வது இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. மற்ற அதாவது தொழிற்சாலையை தான் வந்து இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, பட் நம்மளுடைய டூரிசம் வந்து இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவ்வளோ எம்ப்ளாயீஸ் வந்து ஒவ்வொரு ஹோட்டல்லையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டூரிசம் டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கும் டூரிசம் தான் வந்து பேக் போன். அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸு, அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்கள், இதெல்லாமே பேக் போன். ஆமாம் சார், இங்கே படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்குமே மினிமம் ஒரு 10-15 கேம்பஸ் இன்டர்வியூ நாங்கள் கொடுக்குறோம். அதில் மாணவர்கள் தான் சூஸ் பண்ணுறாங்க நாங்கள் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு. நாங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல்ஸுக்குமே 6 மந்த் இன்டர்ன்ஷிப், அதுவும் பார்த்தீங்கன்னா மேரியட், தாஜ், லீ மெரிடியன், ஐடிசி, பார்க் ஷெரட்டன், இந்த மாதிரி எல்லாமே 5-ஸ்டார் அண்ட் 7-ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் எங்களுடைய மாணவர்கள் வந்து ட்ரைனிங்க்கு அனுப்புகிறோம். அங்கே முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அங்கேயே பிளேஸ் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய கண்ட்ரிஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். இப்போ லாஸ்ட் வீக் கூட பார்த்தீங்கன்னா துபாய்க்கு ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்காங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில். இந்த மாதிரி எல்லா வகையான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ சார்.